ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியனுக்கு நடக்க இருந்த T20 தொடரை பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக ICC வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இந்தியனி பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் வந்து எந்த ஒரு அணி கூட வந்து கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடலை. ஆகஸ்ட் மாதம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக வந்து கிரிக்கெட் போட்டிகளை விளையாட போகிறாங்க. 3 T20 போட்டி, 3 ஒருநாள் போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டியில் வந்து இந்தியனி வந்து விளையாட போகிறாங்க. அதற்கான ஸ்குவாடையும் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து அடுத்தடுத்து வரிசையாக வந்து கிரிக்கெட் போட்டிகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேற்கிந்திய தொடர் முடிஞ்ச பிறகு தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் அணிகளோட இந்தியனி வந்து மோத போகிறாங்க. அதுவும் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஜனவரி மாதத்தில் வந்து 3 T20 போட்டியில் வந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்தியனி வந்து விளையாடுறதா இருந்தாங்க. அந்த T20 தொடரை தான் வந்து தற்சமயம் வந்து ICC வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே கிரிக்கெட் குழுமத்தில் வந்து அரசியல் ஈடுபாடுகள் வந்து இருக்கிறதா ICC வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ICC விதிமுறை வந்து மீறும் விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடர் வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே அணியை பார்த்தீங்க அப்படின்னா ICC உறுப்பினர்கள் பட்டியலில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஜனவரிக்கு வந்து இன்னும் போதுமான அளவு வந்து நேரம் இருக்குது. அதற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே அணி வந்து அவங்களுடைய நல்லொழுக்கத்தை வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் அவங்களை வந்து உறுப்பினர் பட்டியலில் சேர்த்து T20 தொடரை வந்து நடத்த வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து ஜிம்பாப்வே அணி இனிமேல் நடந்துக்கிற விதத்தில் தான் வந்து இருக்குது. ஏற்கனவே அந்த அணி வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணி. அப்படி இருக்கும் ஒரு சூழலில் வந்து உறுப்பினர் பட்டியலேருந்து நீக்கிட்டு அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் போட்டியை வந்து நடத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னமும் அந்த அணி வந்து சிதைஞ்சு போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.